நல்லா உங்கள் ஏடி பேசிக்கிறேன். இன்னைக்கு வந்து முக்கியமான தலைப்பு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்மை பிரச்சனையை பற்றி நம்ம டாக்டர் ஜெம்னா வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் நம்மள்கிட்ட பேசுவாங்க. இன்னைக்கு அவங்க தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் நம்மளுடைய சென்டருக்கு. நன்றி டாக்டர் ஜெம்னா. இன்னைக்கு வந்து ஆண்மை பிரச்சனை, நீ பாருங்கள் 30-35 வயசுலேயே வந்து ஆண்மை பிரச்சனையும் நிறையா நம்மளுடைய இடத்துக்கு வந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இந்த ஆண்மை பிரச்சனை எதனால் வருதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல குடும்பத்தில் வந்து இந்த குடும்ப பிரச்சனையே ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த அதிகமாக டாக்டர் இந்த அதிகமாக கோவப்பட்டால் கூட இந்த ஆண்மை பிரச்சனை நம்மளுக்கு வரும்னு சொல்கிறாங்க. வரும். ஆ சரிங்க டாக்டர், நீங்கள் தான் டாக்டர் சொல்லுங்கள். இந்த அதனால ஒரு காரணம். இன்னொரு காரணம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சாப்பாடு முறைகள். சாப்பாடு முறைகள் என்னவென்னா, இப்போ இந்த சாப்பாடில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கெமிக்கல் கலந்துருக்குறாங்க. அதாவது இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட், உடனே சமைச்சு கொடுக்கறது, அப்புறம் இந்த கலருங்க நிறையா கலந்துருக்குறாங்க சரிங்களா. இன்னொன்று இந்த கெட்டு போகாத ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் வச்சுருந்து சாப்பிடலாம், 5 நாள் வச்சுருந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா கூட ஆண்மை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா டாக்டர்? வரும். ஆ நீங்கள் தான் டாக்டர் சொல்லுங்கள். அடுத்தது என்னன்னாக்கா, இன்னும் மற்ற காரணம் பார்த்துக்கிட்டோம்னா இந்த வேலைக்கு போகிற இடத்துல தொழில் பிரச்சனைகள்னு ஒன்று. ஆமாம் டாக்டர், நான் அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல இருந்தேன் டாக்டர். இந்த அதிகமாக இந்த டென்ஷனாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு இந்த ஆண்மை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வரும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி டென்ஷனாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ஆண்மை பிரச்சனை வரும். ஓ ஓ சரிங்க டாக்டர். அப்போ நீங்கள் தான் டாக்டர் சொல்லணும் டாக்டர். அதான் சொன்னீங்களே. ஆமாம் டாக்டர், நீங்கள் சொல்லணும் டாக்டர். நீங்கள் தான் டாக்டர் சொல்லணும். ஓகே, அடுத்தது முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த பிரச்சனையில் நரம்பு பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஆமாம் டாக்டர், இப்போ நரம்பு பிரச்சனை என்ன தான் டாக்டர் கேட்டது. நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது டாக்டர், இந்த நரம்பு பிரச்சனை சரிங்களா. நம்ம சென்டருக்கு வரவங்களுக்கு கூட இந்த காலில் பார்த்தீங்கன்னா நரம்பெல்லாம் சூண்டுக்கிட்டு இருக்குது சரிங்களா. அந்த முட்டி வலி, இந்த இடுப்பு வலி சரிங்களா, அந்த முதுகு பிடிப்பு, இந்த மாதிரி நரம்பு கழுத்து பார்த்தீங்கன்னா கழுத்து நரம்பு பிடிப்பு, இந்த மாதிரி நரம்பு பிடிப்பு இருந்தாலும் வந்து இந்த ஆண்மை குறைவுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குதா டாக்டர்? இருக்குது டாக்டர். அப்போ நீங்கள் தான் டாக்டர் சொல்லணும். நீங்கள் தான் டாக்டர் சொல்லணும். நான் பேசலாமா? ஆ பேசுங்க டாக்டர், நீங்கள் தான் பேசணும். இன்றைக்கி நீங்கள் சிறப்பு விருந்தர் டாக்டர், நீங்கள் தான் பேசணும். ஆ பேசுங்க. இன்னொரு காரணம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த தூக்கம் வந்து. ஆமாம் டாக்டர், இந்த தூக்கம் தான் டாக்டர் ரொம்ப நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப். ரொம்ப பேத்துக்கு தூக்கமே வரமாட்டேது டாக்டர், ரொம்ப பேத்துக்கு தூக்கமே வரமாட்டேது. ஏன்னா அவங்களுக்கு 1000 பிரச்சனை டாக்டர், குடும்பத்தில் பிரச்சனை, வெளியில் போன பிரச்சனை, வேலை பிரச்சனை, தூக்கமே வரமாட்டேது. அதே இந்த வேலை பிரச்சனை பார்த்தீங்கன்னா காலையில் போனால் ராத்திரி வராங்க, ராத்திரி போனால் விடிக்காலம் வராங்க. ஸோ இந்த மாதிரி வேலை பிரச்சனை பார்த்தீங்கன்னா தூக்கம் கூட அவங்களுக்கு வந்து சரியாக இருக்க மாட்டேது, ஏன்னா டைம் சரியாக வரல பாருங்க. ஆ டாக்டர், நேருக்கு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க டாக்டர். நீங்கள் தான் பேசணும் டாக்டர், நான் ரொம்ப பேசக்கூடாது. அப்போ இந்த மாதிரி தூக்க பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா டாக்டர்? சரியான தூக்கலன்னா கூட இருக்கு. அதான் சொன்னீங்களே. ஆமாம் டாக்டர், நீங்கள் தான் டாக்டர் பேசணும். நீங்கள் தான் பேசணும் டாக்டர். அதான் எல்லாம் பேசிட்டீங்க. ஆ சொல்லுங்க டாக்டர், நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்? உங்கள் இந்த ஆண்மை பிரச்சனை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, ஆண்மை குறைவு அப்படின்றது இப்போ தலை நோங்கி நிற்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம சமுதாயத்தில் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஆயுர்வேதா ஆன்லைன் சென்டர் முகார் பூச்சோங் ஜலான் கண்ணாரி 12 நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு வாங்க. எங்களுடைய தொலைபேசி எண் அதற்கு 0111-0533-8786. நான் தான் டாக்டர் ஏடி பேசுகிறேன். ஸோ இதை நம்ம ஒரு காமெடியாக சொன்னாலும் இதில் நிறைய கருத்து இருக்குது. தயவுசெய்து இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க நம்ம இடத்துக்கு வாங்க. நன்றி, வணக்கம். தயவுசெய்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரிங்களா. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் காமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், எதை பற்றி உங்களுக்கு தெளிவுற வேணும்னு சொல்லி எங்களுக்கு அனுப்புங்க. கட்டாயமாக உங்களுக்கு நாங்கள் அந்த வீடியோ செஞ்சு அனுப்புவோம். நன்றி, வணக்கம்.